முதல்ல மனிதகுலம் தோன்றியதிலிருந்து வரலாறு அப்படிங்கிற கண்கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மனித இனம் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களையும் நிற்கிறது நடக்கிறது பார்க்குறது பேசுகிறது கம்யூனிகேட் பண்ணுறது மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுவதற்கு முன்பே மனிதகுலம் தோன்றிவிட்டது அதன் பிறகு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு அதன் பிறகு இப்போ இந்த வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேதகால நாகரிகம் தான் வரலாற்றுக்கு வரலாற்றில் வந்து மனிதனுடைய உச்சபட்ச நாகரிகம்னு ஓரளவுக்கு எல்லாருமே ஒத்துருப்பாங்க அந்த காலகட்டம் வந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் கிமு ஐநூறுக்கும் இடைப்பட்டது கிமு ஐயாயிரத்துக்கும் இடைப்பட்டது ஸோ அந்த கிமு ஐயாயிரத்தில் இந்த வேதகால நாகரிகம் தோன்றியதாக உலகெங்கிலும் உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டுட்டாங்க அதனால் ஒரு அந்த ஒரு டைம் லைன் பேஸ்லேருந்தே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா என்னமோ அக்ரஹாரம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு ஏற்படும்படியான காலமாக இப்போ அமைஞ்சு போச்சு காலத்தை பின்னோக்கி பார்த்தோம்னாக்க அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒன்றும் கிடையாது ருக்வேத காலத்தில் ஜாதி அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது நல்ல ரிஷிகள் மகான்கள் சாதாரண மனிதர்கள் எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்கள தான் இருந்தாங்க பிரபஞ்சத்திலேருந்து வந்த சொற்களை உள்வாங்கி வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க பின்னாடி எழுதுறது அப்படிங்கிறதே ரொம்ப லேட்டாச்சு சப்தங்களை உணர்ந்து உள்வாங்கி நீண்ட காலம் தபாஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக வெளியில் வந்தது அதை தான் நம்ம வேதம் அப்படிங்கிறோம் அந்த வேதத்தை வந்து யார் தோற்றுவித்தா யார் முத முதல்ல அக்ஷரம் எடுத்தாங்க யார் முதல்ல மந்திரம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த விதமான கால ஆதாரமும் கிடையாது செவி வழி செய்தியாக குரு பாரம்பரியம் மூலமாக கற்று ஒன்று தெரிந்த ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பார் ஸோ வாய்மொழியாகவே இந்த வேதம் என்பது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டது வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ஆஸ்திகம் நாஸ்திகம் அப்படிங்கிற பிரிவுகளை தாண்டி வரலாறு அப்படிங்கிற கோணத்தில் அணுகும் பொழுதே வேதகால நாகரீகத்தை ஆரிய நாகரிகம் என்றும் மற்ற அதற்கு ஆப்போசிட்டாக திராவிட நாகரீகம்னா ரெண்டாக பிரிக்கிற ஒரு வழக்கம் வந்து பின்னாளில் அறிஞர்கள் தோற்றுவித்தது ஆரம்ப காலகட்டத்தில் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது வேதகால கால தான் இருந்தது வேதகால நாகரீகத்தை ஆரிய நாகரிகம்னு சொல்கிற பண்பாடே பின்னாடி வந்தது தான் அந்த வேதகால நாகரிகத்தில் முதல் முதலாக அங்கங்கே திரிந்து குழுக்கள் குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை கோத்திரம் என்ற அடிப்படையில் முதல்ல கோத்திரம்னு சொன்ன ஒரு விஷயமே வேதகால நாகரிகத்தில் தான் இருக்குது குளம் கோத்திரம் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து வந்தது தான் கோத்திரம் ஒரு குடும்பத்தின் தலைவன் அதுக்கப்புறம் ஒரு கிராமம் கிராமத்தின் தலைவன் கிராமணி இப்படியே வந்து ஜன்பத் சாம்ராட் அப்படின்னு வரிசையாக ஒரு அறிவுநிலை மேம்பட மேம்பட மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இந்த சிஸ்டம் முத முதல்ல வேதகால நாகரிகத்தில் தான் வந்தது இப்போ நம்ம இன்றைக்கி லோக்சபா ராஜ்யசபான்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் அந்த வேதகால நாகரிகத்தில் சபா சமிதி அப்படின்னு உண்டாக்கி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முறையை முத முதல்ல வேதகால தான் இந்த நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிராம நிர்வாகம் நகர நிர்வாகம் குடும்ப நிர்வாகம் ஊர் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் தான் ஒரு சாம்ராஜ்ய நிர்வாகமாக மாறிச்சு இந்த அமைப்பு வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும் இந்த வேதகால நகரத்தில் தான் இது இருந்தது அப்படின்னு அப்புறம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் இந்த நான் கால காலபுரமான அடிப்படையில் இந்த நாளையும் சொல்கிறேன் ரிக்வேதம் தான் முதலில் தோன்றிய வேதம் அதுக்கப்புறம் யஜுர்வேதம் அப்புறம் சாம வேதம் இந்த அதர்வன வேத காலத்தில் தான் முத முதல்ல தொழில் ரீதியான பகுப்பு அப்படிங்கிறது உண்டாச்சு அது வரைக்கும் ஜாதியே கிடையாது முதல்ல ஏற்றத்தாழ்வே கிடையாது எல்லாரும் ஒன்று சமுதாயத்தினுடைய இயக்கம் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு வேலை தானே சமுதாயம் இயங்க முடியும் அப்போது வேதம் மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும் வியாபாரம் மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும் ஊர் உலகத்தை காப்பாற்றுறதை மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும் நுகர் பொருள் அத்தனையும் ஒரு பிரிவு செய்யட்டும் அப்படின்னு தொழில் ரீதியாக பிரிஞ்சது தான் பின்னாடி காலப்போக்கில் அது ஜாதியாக மாறிச்சே தவிர வேத காலத்தில் பிரிவு என்பதோ ஏற்றத்தாழ்வு என்பதோ கிடையாது என்பதுதான் ஒரு வரலாற்று மாணவனாக அடியனுடைய புரிதல் இந்த புரிதல் வந்து பர்சன்ட் டு பர்சன்ட் மாறுபடலாம் அறிஞர்கள் டு அறிஞர்கள் மாறுபடலாம் ஆனால் இந்த சிஸ்டம் எல்லாம் உற்று நோக்கும் பொழுது இப்படி தான் அது இருந்தது எப்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரிவுன்னு ஒன்று உண்டு பண்ணிச்சோ அதில் அதுக்கப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வர ஆரம்பித்து நீங்கள் அதர்வன வேதத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு மனிதர்களுக்குள்ள வேறுபாடு வந்து அந்த வேறுபாட்டால் ஏற்றத்தாழ்வு வந்து இது குளம் கோத்திரம் அதுக்கப்புறம் ஜாதி அப்படியே வர்ணம் வர்ணம்ங்கிறதுலாம் நீங்கள் நல்ல ஏர்லியஸ்ட்டு வேத மந்திரங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா வர்ணத்தை பற்றின ரெஃபரென்சஸ்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் பின்னாடி பின்னாடி வந்தது தான் ஆரம்பத்தில் இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது வந்து ஆதிகால வேத நாகரிகத்தில் கிடையாது தொழில் ரீதியாக பிரிந்து கொண்டு நிர்வாக ரீதியாக மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்தணர்களுடைய அடிப்படை தொழிலாக ஆதி காலத்தில் வகுத்தது என்னென்னா ஈதல் ஏற்றல் கற்றல் கற்பித்தல் ஓதுதல் ஓதுவித்தல் இதுதான் அந்தனர்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்தது அதனால் இதை மட்டுமே செய்யட்டும் அப்படின்னு ஒரு ஒரு கிளானை ஒதுக்கி யார் ராஜாவாக இருக்காங்களோ அந்த ராஜா வந்து இந்த ஓதுவார் கூட்டத்திற்கு நிபந்தம் கொடுத்தல் நல்ல நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் எந்த கோயில் கல்வெட்டை நீங்கள் எடுத்து படித்தாலும் இந்த நிபந்தம் கல்வெட்டு அப்படிங்கிறது நிறைய நீங்கள் பார்க்கலாம் வேதம் போதக்கூடிய பிராமணர்களுக்கு அரசாங்கம் இறையிலி நிலங்களை வழங்கி இறையிலி நிலம் அப்படின்னாக்க அந்த நிலத்திலேருந்து விளையக்கூடிய பொருளுக்கு அவர் வரி வரிகட்ட தேவையில்லை அப்படி கிராமங்களையே கொடுத்துருக்கு ராஜராஜனுடைய பீரியடில் ராஜேந்திரனுடைய பீரியடில் அதுக்கு முந்தையே பல்லவர் காலத்தில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு வரலாறை நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்பொழுது இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நிறைய நம்ம பார்க்கும்பொழுது சதுர்வேதி மங்கலங்கள் அப்படின்னா நான்கு வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய ஊருக்கு பேர் சதுர்வேதி மங்கலம் அந்த சதுர்வேதி மங்கலம்னா அவங்க நாலு வேதம் ஓதுறவங்க மட்டும் அப்படி எடுக்க முடியாது அந்த பேரை நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த வேதியர்களுக்கு நிலங்கள் வீடு உதவி செய்கிறது ஆட்கள் இத்தனையும் அரசாங்கத்தினுடைய செலவில் அரசாங்கத்தினுடைய அமைப்பில் கொடுக்கப்பட்டது அந்த ஊர்களுக்கு பேர் தான் சதுர்வேதி மங்கலம்னு பேர் உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பத்தூர் வந்து அது மாதிரி ஒரு சதுர்வேதி மங்கலம் இந்த நிலங்கள் எல்லாம் இந்த இறை நிலங்களாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம இந்த தொழிலில் இருக்கிறதுனால வேப்பத்தூரில் நான் கொஞ்சம் ஒரு நீண்ட காலத்துக்கு முந்தையே லேண்டு வாங்கும்பொழுது வேப்பத்தூருடைய ஏ ரிஜிஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரெண்டாயிரம் வேலி நிலம் அந்த கிராமத்துக்கு இருக்குது அந்த ரெண்டாயிரம் வேலி நிலத்தினுடைய மூலகர்த்தாக்கள் நீ அப்படியே பின்னோக்கி போனால் ரெண்டாயிரம் வேலிக்கும் ஒரு காலத்தில் பிராமணர்கள் சொந்தக்காரங்களாக இருந்த ஒரு தகவல் வந்து அறிவியல் ரீதியாகவே நீங்கள் பார்க்கலாம் இப்போயும் கூட நீங்கள் வந்து ஆர்டிஐயில் போட்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அதுக்கு முந்தைய உள்ள செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ இந்த வேப்பத்தூர் சதுர்வேதி மங்கலமான காலகட்டம் வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இது மாதிரி ராஜேந்திர சோழன் காலத்தில் ஐம்பத்தி ஒரு கிராமங்களை வந்து பிராமணர்களுக்காக நிபந்தம் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது வேத காலம் அதர்வண வேதத்துக்கு பின்பு வந்த காலகட்டங்களில் தான் பௌத்தம் சமணம் இதெல்லாம் வந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்துவதற்காக வந்த மதங்களாக நம் கொள்ளலாம் எப்பயுமே ஒன்று வந்ததுன்னா ஒன்று அழியும் இப்போ இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து அந்த இந்த அந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா தோற்றுவித்தவர்னு ஒருத்தர் கிடையாது இவர் தான் தோற்றுவிச்சார் இவர் தான் இதை எழுதி கொடுத்தார் உதாரணத்துக்கு இப்போ நம்ம டெய்லி சொல்கிறக்கூடிய காயத்ரி மந்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி மந்திரத்துக்கு ஒருத்தரை வந்து நம்ம விஸ்வாமித்திரரை வந்து அதுக்கு கர்த்தாவாக நம்ம சொல்லுவோமே தவிர விஸ்வாமித்திரரே காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு தான் ராஜரிஷி பிரம்ம ரிஷி பட்டத்தெல்லாம் வாங்கினார் அந்த பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினதினால அந்த மந்திரத்துக்கான அதி தேவதையாக அவர் விஸ்வாமித்திரரை ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதினது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார் பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னார் இன்னார் அப்படின்னு பதில் சொல்ல முடியாததனால் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பல்வேறு விதமான வழிபாடும் சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தைலாம் யார் உருவாக்கினா அப்படின்னா கேட்டால் பதில் சொல்லியாது இந்த பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் ஒரு தழைத்து ஓங்கிய ஒரு சமுதாயம் இந்த சனாதன சமுதாயம் இந்த வர்ணாசிரம தர்மமுற அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த ஏற்றத்தாழ்வு நான்கு வர்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இடையில் வந்தது தான் ஆதி காலத்தில் கிடையாது அதனால் இப்போ நீங்கள் அக்ரஹாரம்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா ஏதோ ஒரு பிராமணர்களுக்கு ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் பார்வையாளர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதம் மும்மாரி மழை அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மூன்று மாறிய அந்த இதுவுமே விவேக சிந்தாமணிங்கிற ஒரு பெரிய தமிழ் பாடல் திரட்டில் உள்ள முதல்ல அவன் சொல்கிறது வேதம் போதும் வேதியர்க்கு ஒரு மழை மாதம் மும்மாரி மழையில் முதல் மழை வேதம் போதும் வேதியர்க்கு ஒரு மழை நீதி வழுவா மன்னர்க்கு ஒரு மழை கற்புடை பிண்டீர் வாழ்வதற்காக ஒரு மழை ஸோ இந்த மூணு பேருக்காக தான் மாதம் மும்மாரி மழை அப்படின்னு அந்த அப்போ ஒன் பை தேர்ட்டி த்ரீ வந்து வேதம் போதும் வேதியருக்கு ஒரு மழை அப்படிங்கிறத தமிழில் உள்ள வேக சிந்தாமணி பதிவு பண்ணியிருக்கு இது பிராமணர்கள் எழுதின காவியத்தில் பதிவு செய்யப்படலை அப்போ மாதம் மும்மாரி மழை பெய்ஞ்சுதாங்கன்னா இந்த மூணு பேருக்காக அந்த மூணு பேர் இருந்தாங்கன்னா அந்த மூணு மழை பெய்யும் மூணு மழை ஒரு மாதத்தில் பேய்ஞ்சிது அப்படின்னா இந்த மூணு பேர் எந்த எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல இந்த மாதம் மும்மாரி அப்படிங்கிறது பெய்யும் அதே மாதிரி அந்தனர் அப்படின்னா வெறும் பூனல் போட்டுனா மட்டும் அந்தனர் கிடையாது அதையும் நம்ம சொல்லணும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை போன்று உழுகலான் வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே அந்தனருக்கு இலக்கணம் சொல்லியிருக்கார் வெறும் பூனல் போட்டால் மட்டும் ஐயர் கிடையாது எந்த உயிர்க்கும் செந்தன்மை போன்று உழுகாத தன்மையும் அவன் கொண்டிருத்தல் வேண்டும் அதுக்காக தான் அவனுக்கு அரசாங்கம் நிபந்தம் கொடுத்தது உன் வேலை மந்திரம் சொல்லு சுவாமி வழிபடு டெய்லி மழை வர்றதுக்கு பிரார்த்தனை பண்ணு லோக்சேமத்துக்காக யஜங்கள் பண்ணு யாகங்கள் பண்ணு அதுக்கு தான் அதுதான் அவனோட வேலை அதுக்கு தான் அவனுக்கு வீடு வாசல் நிலம் அப்படின்னு கொடுத்து வச்சிருந்தா இது கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம் பதிமூணாம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் அந்நியர் படையெடுப்பு வரை இருந்தது அந்நியர் படையெடுப்புக்கு பிறகு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சு கொலாப்ஸ் ஆன உடனே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு பிடிச்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்போ வேதம் இருந்த பிராமணனும் வேறு ஏதாவது போய் கலப்பை எடுத்து உழுது தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வியாபாரம் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இறங்கி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இப்படிலாம் வந்ததுனால இந்த திருயான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் பாடியிருக்கார் இல்லையா இப்போ சமணரோட செஞ்ச வாத பொருளை அவர் என்ன பாட்டு பாடினார் வாழ்காந்தனர் வானவராணினம் முதல்ல எடுத்தவொன்னே வாழ்காந்தன் எதுக்கு சொன்னார் அப்படின்னா பிராமண தூதிக்காக அவர் சொல்லலை அவன் வேதத்தை ரட்சித்து வேதம் சொல்லி இடத்தூய்மை மன தூய்மை வாழ்வியல் தூய்மை பாதுகாப்பு இதெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்தனர்கள் வாழ்ந்தால் தேவர்கள் வாழ்வர் வானவர் ஆ அப்புறம் ஆனினம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பசு என்ற செல்வத்தை அதுக்கப்புறம் தான் சொல்றார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் தேவர்கள் அதுக்கப்புறம் தான் சொல்ல வரார் அப்போ அந்தனர்களுக்கு அந்த முதன்மை கொடுத்தது காரணம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தனக்கென வாழாது இந்த உலக வாழ்ந்ததால் ராஜாக்களாக இருப்பவர்கள் அவர்களை போஷிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது அந்த விதி கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டு வரை பின்பற்றப்பட்டு வந்தது பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்றங்களில் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஆனால் நீண்ட காலமாக வாழ்ந்ததினால இது ஒரு ஜாதி பாகுபாடாக சமுதாயத்தில் நின்று போச்சு இது ஜாதி பாகுபாடு அல்ல அவரவர்களுக்கு உரிய வேலைகள் நீங்கள் இப்போ நாம் பாட்டு இப்போ நம்ம வேதம் ஓதறோம் நமக்கு அரசாங்கம் மானியம் கொடுத்ததுன்னா நம்ம அடுத்த வேலைக்கு போக போகிறோம் வீடு உனக்கு இருக்குது நீ பாட்டுக்கு டெய்லி யாகம் பண்ண சொல்லி கொடு சொல்லி கொடுக்குறது பிரதானமாக ஆசிரியர் தொழிலில் அந்த கற்றல் கற்பித்தல் ஓதுதல் ஓதுவித்தல் தானம் கொடுத்தல் தானம் ஏற்றல் இந்த அந்தனர் என்போர் அறு புரிவோர் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் அந்தனர்களுக்கான இலக்கணத்தை சொல்லியிருக்கு ஸோ ஏதோ திடீர்னு நேத்தி நம்ம வந்தேறிகள் அப்படி இப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி இவங்களும் ஜாதிய பறவையில் நான் மேலே இருக்கேன் நீ கீழே இருக்கேன்னு சொல்கிற அந்த ஏற்றத்தாழ்வையும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அக்ரஹாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்வியல் என்ன மாதிரியான வாழ்வியல் அப்படின்னா ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்வியல் இதில் அறிவியலும் இருந்தது அந்தனர்கள் வந்து வெறுமேன வேதம் மட்டும்தான் சொன்னாங்களான்னா கிடையாது நூல்கள் படைத்தல் அஸ்ட்ரானமி கணக்கீடு இன்றைக்கும் சாரி இன்றைக்கும் ஒரு பழமொழி உண்டு ஜோசியம் போயினா பஞ்சாங்கம் பாருங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா வில்லேஜில் வந்து ஒரு பழமொழி உண்டு ஜோசியம் பொய்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பஞ்சாங்கம் பாரு அப்படின்னு இப்போ இப்படி சொல்கிறதுனால நான் ஜோதிடத்திற்கும் ஜோதிடர்களுக்கும் வக்கால தாங்கிட்டு வரல இது ஒரு அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு சயின்ஸ் பூமி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற தகவல் அறிவியல் ரீதியாக நமக்கு எப்போ தெரியும் இருபத்தொன்னாம் இருபத்தாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தான் நமக்கு தெரியும் அதுவரை வந்து இது பெருசாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் என்றைக்கு சூரிய கிரகணம் வருது என்றைக்கு கிரகணம் வருது என்றைக்கி அமாவாசை வருது என்றைக்கு பௌர்ணமி வருது அப்படிங்கிறத கணக்கிட்டு வச்சுருந்தாங்கள்ல பூமியிலேருந்து சனிக்கு வந்து இரண்டரை அதாவது ஒரு பன்னெண்டு வீடை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது ஒரு கான்ஸ்டலேஷன் அது திரும்ப கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை வருஷம் வருதுங்கிறதெல்லாம் அஸ்ட்ரானமி எப்போ சொல்லிச்சு உலகத்துக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முந்தையே சொல்லிச்சு அப்போது இதனுடைய ஆசிரியர்களெல்லாம் இருந்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாமல் அது பிராமின் சமுதாயத்தை போய் கை கையை காமிக்கும் ஏன் நம்ம அரசியல் ரீதியாகவே நான் ஒரு தகவல் சொல்கிறேன்னே இந்தியா வந்து இப்போ இப்போ சொல்கிறாங்க இல்லையா துண்டு துண்டு ஐம்பத்தாறு தேசம் இந்தியாங்கிற ஒரு இப்போ சில பேர்லாம் பேசும்போது சொல்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த நாடு என்றைக்குமே இருந்ததில்லை எல்லாம் பல்வேறு விதமான மாநிலங்களோட தொகுப்பு வெள்ளக்காரம் வந்து தான் இந்தியாவை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவரவர்கள் வாயில் வந்தவர்கள் அடிச்சு விடக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர வரலாற்று உண்மை அல்லாது வரலாற்று உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன பதிவு பண்ணுது அப்படின்னா கிமு முந்நூற்றி ஐம்பதில் வாழ்ந்த சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா அவர் ராஜநீதி அப்படிங்கிற தலைப்பில் அதுக்கு முந்தைய வேதங்கள் வந்து வாழ்வியலை சொல்லிச்சு தெய்வீகத்தை சொல்லிச்சு வீடு பெயர் அடைகிறதுக்கான வழியெல்லாம் சொல்லிச்சு முதன் முதலில் ஒருவர் அந்த பிரம்மாண்டமான அறிவை வாழ்வியலுக்கு பயன்படுத்தி ஒரு நூல் சமைத்தார் அந்த நூல்தான் அர்த்த சா அர்த்தம் என்றால் செல்வம் செல்வம் சம்பாதிப்பதற்காக உண்டான ஒரு சாஸ்திரம்னு அதுக்கு பொருள் அந்த அர்த்த சாஸ்திரத்தின் பிரதம கூற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜநீதி ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு அமைச்சன் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்தனர் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் அது அர்த்த சாஸ்திரத்தில் ஜோதிடமும் உண்டு பொருளாதாரமும் உண்டு பொருளாதாரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த இடத்துல பிஃபோர் அர்த்த சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் டெபிட்னு ரெண்டு காலம் கிடையாது முத முதல்ல வரவெல்லாம் ஒரு பக்கம் எழுது செலவெல்லாம் ஒரு பக்கம் எழுது இந்த பக்கம் கூட்டு இந்த பக்கம் கூட்டு இதுலேருந்து அதை கழி ஐந்தொகை வந்துடும் அப்படின்னு முதல்ல கணக்க உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான நூல் அர்த்தசாஸ்திரம் அந்த அர்த்த சாஸ்திரத்தில் அரசியல் உண்டு பொருளாதாரம் உண்டு ஆன்மீகம் உண்டு ஜோதிடமும் உண்டு இதெல்லாம் ஊருக்கு தான் சொன்னாரா உலகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா அந்த கவுடிலியர் எழுதினதுதான் அர்த்தசாஸ்திரம் அந்த கவுடிலியர் தான் சாணக்கியன் என்று அறியப்பட்டார் அவர் சந்திரகுப்தன் என்ற ஒரு பேரரசனை முதன் முதலில் உருவாக்கி இந்தியா என்ற ஒரு பெருநிலப்பரப்பை ஆட்சி ஒரு பேரரசு அப்படிங்கிறத உருவாக்கின ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாணக்கியர் மௌரிய பேரரசு மௌரிய பேரரசு எதுவரைக்கும் இருந்துச்சு கிட்டத்தட்ட வடவேங்கடம் வரைக்கும் இருந்தது காந்தாரத்திலிருந்து இருந்து வடவேங்கடமரிக்கு இருந்தது அதனால் இவங்க இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்கிறது வரலாற்று ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவல் இல்லை அதே மாதிரி சாரதா பீடம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாரதா பீடம் இருக்கு பாருங்க அதை பற்றி பேசினா அது தனியாக பெரிய டாபிக் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி பீடமாக அது விளங்கியது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான குற்றாக இருக்க முடியாது காஷ்மீர சைவம்